गुड मॉर्निंग स्टूडेंट्स इत क्लास नाम थर्ड चैप्टर मुकोणवियल फार्मूलास रिवाइज पड़ पोम मुकोणवियल इंपॉर्टेंट फार्मूलास एक्चुअली नम्बर ट्वेल्थ पोर्शन नया फार्मूलास नाम यूस पड़े मार तुम रिकॉल पड़ी फर्स्ट फार्मूला फर्स्ट साइन के वरक फार्मूलास पाकल साइन टू ए की फार्मूला टू साइन ए इंटू कॉस ए टू इंटू साइन ए इंटू காசியே இந்த ஃபார்முலா வந்து நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் இதை யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி அப்போ சைன் டூ ஏ அப்படின்னா டூ சைன் ஏ காசியே சைன் டூ ஏவுக்கு டேனில் ஃபார்முலா கேட்டிருந்தால் என்ன பண்ணுறது டேன் யூஸ் பண்ணி ஃபார்முலா அப்படின்னா டூ டேன் ஏ பை ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ டூ டேன் ஏ பை ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ இதுலேயே சைன் த்ரீ ஏக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள் த்ரீ சைன் ஏ மைனஸ் ஃபோர் சைன் க்யூப் ஏ ஓகே இப்போ இதே ஆர்டரில் காசுக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா பாருங்கள் காஸ் டூ ஏவுக்கு மொத்தம் சைன் சைன் டூ ஏ டூ ஏ சைன் த்ரீ ஏன்னு மொத்தம் மூணு ஃபார்முலா கொடுத்துருந்ததா காஸ் ஆர்டருக்கு மட்டும் ஃபைவ் ஃபார்முலாஸ் இருக்குது காஸ் டூ ஏவுக்கு இதுவும் காஸ் டூ ஏவுக்கு இதுவும் காஸ் டூ ஏவுக்கு இதுவும் காஸ் டூ ஏவுக்கு ஓகேவா அது நம்ம கொடுத்துக்கிற கிவன் டேட்டாஸை பொறுத்து நம்ம ஃபார்முலாஸ் மாற்றி மாற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும் உனக்கு காஸ் டூ ஏவுக்கான ஃபார்முலாவை காஸ்லேயும் சொல்லணும் சைன்லேயும் ரெண்டுலேயுமே கலந்து சொல்லணும் இருந்தால் அது காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் டூ ஏஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அதே மறுபடியும் காஸ் டூ ஏ ஃபார்முலாவை காசில் மட்டும் சொல்கிற மாதிரி இருந்தால் காசில் மட்டும் சொல்கிற மாதிரி இருந்தால் டூ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன் சைனில் மட்டும் சொல்கிற மாதிரி இருந்தால் ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் ஏ இதில் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் பாருங்கள் காஸ் டூ ஏ ஃபார்முலா காசுலேயே நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டூ காஸ் ஸ்கொயர் ஏ போட்டு மைனஸ் ஒன்று போடணும் சைனில் சொல்கிற மாதிரி தான் முதல்ல ஒன் மைனஸ் போட்டு அப்புறம் டூ சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதணும் டேனில் சொல்கிற மாதிரி இருந்தால் அதே காஸ் டூ ஏ ஃபார்முலாவை டேனில் சொல்கிற மாதிரி இருந்தால் ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ பை ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ லாஸ்ட்டு காஸ் த்ரீ ஏவுக்கான ஃபார்முலா ஃபோர் காஸ் க்யூப் ஏ மைனஸ் த்ரீ காஸ் ஏ ஃபோர் காஸ் க்யூப் ஏ மைனஸ் த்ரீ காஸ் ஏ ஓகே அடுத்தது டேஞ்சென்ட்டுக்கான ஃபார்முலா பாருங்கள் டேன் டூ ஏவுக்கு ஒரு ஃபார்முலா டேன் த்ரீ ஏக்கு ஒரு ஃபார்முலா டேன் டூ ஏ டூ டேன் ஏ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ டூ டேன் ஏ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ டேன் த்ரீ ஏக்கு ஃபார்முலா த்ரீ டேன் ஏ மைனஸ் டேன் க்யூப் ஏ பை ஒன் மைனஸ் த்ரீ டேன் ஸ்கொயர் ஏ ஓகே இதை எப்படி நம்ம இப்போ கம்பேர் பண்ணி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஃபார்முலா வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சைன் டூ ஏவை டூ சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ டூ சைன் ஏ இன்ட்டு காஸ் ஏ இது மூணு இது வந்து இதில் வந்து இது ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரி அப்போ இது மூணு ஒரு கேட்டகரியாக படிச்சுக்கணும் எப்படி அப்படின்னா காஸ் டூ ஏவுக்கு ரெண்டுலேயுமே காசியும் யூஸ் பண்ணணும் சைனையும் யூஸ் பண்ணி ஃபார்முலா வரந்தால் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ அதே காசில் மட்டும் சொல்கிறதா இருந்தால் இங்கே முன்னாடி டூ கொடுக்கிட்டு இதை ஒன்றுன்னு மாத்திரா அடுத்த ஃபார்முலா கிடச்சிடும் டூ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன் இல்லை அதே காஸ் டூ ஏவுக்கு சைனில் மட்டும் சொல்கிறதா இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா இதை ஒன்றுன்னு கொடுக்கிட்டு சைனுக்கு டூ கொடுக்கணும் ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் ஏ இதுலேயே மூணு ஃபார்முலா வந்துருச்சா அடுத்தது பாருங்கள் இந்த சைன் டூ ஏ இந்த காஸ் டூ ஏ இந்த டேன் டூ ஏ இது மூணும் எப்படி இல்லை ஒரே ஒன்றுலேருந்து வந்தது தான் எப்படின்னு பாருங்கள் சைன் டூ ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் 2a is equal to 2 tan a by 1 plus tan square a va 2 tan a by 1 plus tan square a va இந்த காஸ் 2a பாருங்க இதில் என்ன டினாமினேட்டர் வருதோ அதே டினாமினேட்டர் தான் இதில் வரும் 1 plus tan square a தான் இதுலேயும் 1 plus tan square a இது 1 இதில் கீழே 1 plus tan square a னா மேலே 1 minus tan square a போடணும் அடுத்தது tan 2aங்கிறது என்னது இந்த sin 2a by cos 2a போடலாமா இது டிவைட் பண்ணும்போது இந்த 1 plus tan square a 1 plus tan square a கேன்சல் ஆயிடும் அப்போ டூ டேன் ஏ பை இதில் வர நியூமரேட்டரு பை இதில் வர நியூமரேட்டர் டூ டேன் ஏ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதை ஆர்டராக படிச்சுக்கணும் டேன் த்ரீ ஏ இதில் மூணுலேயுமே பாருங்கள் சைன் த்ரீ ஏ காஸ் த்ரீ ஏ டேன் த்ரீ ஏ இதை மூணையும் எப்படி படிக்கணும் அப்படின்னா சைன் த்ரீ ஏன்னா முதல்ல இந்த த்ரீ முன்னாடி வந்துடும் இந்த முன்னாடி வந்துச்சுன்னா என்ன வரும் த்ரீ சைன் ஏன்னு வருமா சைன் த்ரீ ஏல இருக்கக்கூடிய த்ரீ முன்னாடி வந்துடும் இப்போ த்ரீ சைன் ஏ அதுக்கடுத்து மைனஸ் ஃபோர் போடும்போது இது கூட முன்னாடி மைனஸ் ஃபோர் போடும்போது த்ரீ பவருக்கு போயிடும் மைனஸ் ஃபோர் சைன் க்யூப் ஏ ஓகேவா இப்போ இதே ஒர்க்கை ரிவர்ஸில் செய்யணும் ரிவர்ஸில்னா ரெண்டாவதாக செஞ்சதை ஃபஸ்ட் ஆகும் ஃபஸ்ட்டு செஞ்சதை ரெண்டாவது செஞ்சோம்னா அது காசுக்கு அப்போ ஃபோர் காஸ் க்யூப் ஏ ஃபஸ்ட்டு வரும் மைனஸ் த்ரீ காஸ் ஏங்கிறது அடுத்தது வரும் டேன் த்ரீ ஏங்கிறது என்னது த்ரீ டேன் ஏ மைனஸ் டேன் க்யூப் ஏ பை ஒன் மைனஸ் த்ரீ டேன் ஸ்கொயர் ஏ ஓகேவா இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா இதில் இருந்து நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து இரு மடங்கு கோண முற்றுரிமைகளிலிருந்து அரைக்கோண முற்றுரிமைகளுக்கு வரும் அதாவது இப்போ டூ ஏவிலேருந்து ஏவுக்கு வரும் சைன் டூ ஏவுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம் டூ சைன் ஏ காஸ் ஏவா அதுலேருந்து சைன் ஏவுக்கு மட்டும் இதில் போடும்போது இல்லை ஃபுல்லாக கேபிட்டல் ஏவுக்கு பதிலாக டீட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க
கோணத்தை மட்டும் இதில் பாதி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் ஓகேவா. அப்போ சைன் டூ ஏவிலேருந்து சைன் ஏவாக இருந்தால் அதாவது ஏக்கு பதிலாக டீடன் போட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும், இந்த கோணத்தை ரெண்டால் வகுக்கணும், இந்த கோணத்தை ரெண்டால் வகுக்கணும். அப்படி வகுக்கும்போது டூ சைன் ஏ பை டூ காஸ் ஏ பை டூனு வருமா, அந்த ஏகு பதிலாக நீங்கள் டீட்டா யூஸ் பண்ணுறாங்கல்ல, டூ சைன் டீட்டா பை டூ காஸ் டீட்டா பை டூ ஓகேவா. அடுத்தது அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், கோணத்தை ரெண்டால் வகுக்கிறனால இந்த கோணத்தை ரெண்டால் வகுத்துக்கணும், இந்த கோணத்தை ரெண்டால் வகுத்துக்கணும். இப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டு டூ சைன் டீட்டா பை டூ காஸ் டீட்டா பை டூ ஓகே. அதே தான் எல்லா இதுக்குமே. இப்போ காஸ் டூ ஏக்கு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏவா, இதிலிருந்து காஸ் டீட்டாவுக்கு என்ன வரும், காஸ் ஸ்கொயர் டீட்டா பை டூ மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா பை டூ இங்கே இருக்குது. இதிலிருந்து காஸ் டூ ஏக்கு ஃபார்முலா டூ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்னா, இதிலிருந்து நம்ம இது கோணத்தை ரெண்டால் வகுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும், ஏ பை டூன்னு வரும், அதாவது டீட்டா பை டூ. அது மட்டும் தான் சேஞ்ச். அப்போ டூ காஸ் ஸ்கொயர் டீட்டா பை டூ மைனஸ் ஒன். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ஃபார்முலா ஆகும், காஸ் டூ ஏக்கு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் ஏவா, இங்கே கோணத்தை ரெண்டால் வகுக்கிறப்ப இந்த கோணத்தை ரெண்டால் வகுத்துக்கிறோம், ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் டீட்டா பை டூ. இங்கே இங்கே டூ டி டூ ஏவாக இருந்தால் டூ டீட்டாவாக இதில் ஏ இந்த இதில் டீட்டா கொடுத்துருக்காங்க, ரெண்டையும் நம்ம ஒரே மாதிரி படிச்சுக்கலாம். இங்கே டூ ஏவாக இருந்தால் இங்கே ஏ, இங்கே ஏவாக இருந்தால் இதில் ஏ பை டூ வரணும். இங்கே தான் அதில் பாதி கோணத்தை எடுத்துக்கிறது அரை கோணம். இதே மாதிரி அதனுடைய கண்டினியூஷன் தான் பாருங்கள், டேன் டூ ஏ சைன் டூ ஏ காஸ் டூ ஏ. டேன் டூ ஏக்கு என்ன ஃபார்முலா, டூ டேன் ஏ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏவா, இதில் இந்த கோணத்தை ரெண்டால் வகுத்தால் டேன் ஏன்னு வருமா, டேன் ஏ ஈக்குவல் டு டூ டேன் டீட்டா டேன் ஏ பை டூ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஏ பை டூ. இந்த ஃபார்முலா படிச்சுக்குங்க, டூ ஏ வந்தால் ஏ போடுங்க, ஏ இருக்க இடத்துல ஏ பை டூ போடுங்க, அதே ஆர்டரில் தான் இந்த ஃபார்முலா. அப்போ இதுக்கு என்ன வரும், சைன் டீட்டா ஈக்குவல் டு டூ டேன் டீட்டா பை சார் இங்கே டீட்டா பை டூ வரணும், டூ டேன் டீட்டா பை டூ பை ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா பை டூ இங்கே இருக்கா. அதே மாதிரி இதில் ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா பை டூ பை ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா பை டூ ஓகே. அதான் ஒரு பக்கம் ஏவும் ஒரு பக்கம் டீட்டாவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீ ரெண்டு பக்கமும் ஏவே போட்டு படிச்சுனா உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லை ரெண்டு பக்கமும் டீட்டான்னு போட்டு படிச்சுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே. இது வந்து முக்கோணமே இல்லை, இந்த ஃபார்முலாவில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு இந்த த்ரீ ஃபார்முலாஸ் பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏ அப்படின்னா ஒன் மைனஸ் காஸ் டூ ஏ பை டூ, ஒன் மைனஸ் காஸ் டூ ஏ பை டூ. காஸ் ஸ்கொயர் ஏ அப்படின்னா ஒன் ப்ளஸ் காஸ் டூ ஏ பை டூ, ஒன் ப்ளஸ். இது வந்து அடுக்கு குறைப்பு முற்றுரிமைகள்னு பேர் இருக்குது. சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏ ரெண்டுக்கும் ஃபார்முலா எழுதியிருக்கேன், அடுத்தது டேன் ஸ்கொயர் ஏக்கு எழுதியிருக்கேன். சைன் ஸ்கொயர் ஏன்னா என்னது, ஒன் மைனஸ் காஸ் டூ ஏ பை டூ, இதில் வந்து ஸ்கொயர் விடக்கூடாது, காஸ் டூ ஏ பை டூ. அடுத்தது இங்கே நடுவில் மட்டும் ப்ளஸ் போட்டோம்னா அதுக்கு வந்து காஸ் ஸ்கொயர் ஏவுக்கான ஃபார்முலா. அடுத்து டேன் ஸ்கொயர் ஏக்கு என்ன ஃபார்முலா, ஒன் மைனஸ் காஸ் டூ ஏ பை ஒன் ப்ளஸ் காஸ் டூ ஏ, ஒன் மைனஸ் காஸ் டூ ஏ பை ஒன் ப்ளஸ் காஸ் டூ ஏ. இந்த ஃபார்முலாஸை திரும்ப ரொம்ப நல்லா ரீகால் பண்ணிக்கிங்க, இதை அப்படியே டெஸ்ட் எழுதி படித்து ஒரு முறை எழுதி பார்த்து டெஸ்ட் எழுதி அனுப்பி வைங்க ஓகே.